ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாங்களா? இன்னைக்கு வந்துட்டு நான் மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இதில் லவங்கம், பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ, சாஜீரா இதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 பச்சை மிளகா, இது 1/4 கப் மல்லி, எல்லாம் சேர்த்து 1 கைப்பிடி போட்டுக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, வதங்கிறதுக்கு கொஞ்சமாக போடுங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா பெரிய டீஸ்பூன் சைஸ் 1 ஸ்பூன் போடுங்க. நான் வந்து லெமன் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஷ்ரூம், நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே ஒரு மஷ்ரூம் பட்டன் மஷ்ரூம் பட்டன் காளான் தான் நான் எடுத்துருக்கேன். அப்படியே 1-2 ஆக்கிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கேன். தனியாத்தூள் 2, நல்லா வதங்கிட்டோம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட தயிர் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா கலந்துட்டோம். ஈஸியாக செஞ்சிடலாம். நான் லஞ்ச் பாக்ஸ் தான் செய்கிறேன், அதே மாதிரி டக் டக்லையும் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுருங்க, எண்ணெய் கொஞ்சம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உப்பு போட்டுருங்க. இந்த மஷ்ரூமில் இருந்த தண்ணி, நம்ம தயிர், தக்காளி எல்லாம் இந்த தண்ணியெலாம் பாருங்க, அப்படியே விட்டு வந்துச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா அந்த மாதிரி எது இருந்தாலும் உங்கள்கிட்ட போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலான்னு கூட போட்டுக்கலாம், பாசமாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கு, இதை போட்டுட்டேன். இப்போ வந்து நான் இந்த கிளாஸில் தான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாஸு நான் அரிசி கழுவி 2 வாட்டி கழுவி வச்சுட்டேன். அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ண போகிறேன். 1, 2, அதுலயே நமக்கு 1/2 கிளாஸ் கிட்ட இருக்கும். நான் பாருங்க, இவ்வளோதான் போடுறேன். 1/4 கிளாஸ். கொஞ்சம் நான் பாப்பாக்குன்றதால கொஞ்சம் வேற வேறையா கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி தான் கொடுப்பேன். கொஞ்சம் வெத்துன்னு இருக்கிற மாதிரி கொடுப்பேன். இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்ததும் அரிசி போட்டு குக்கர் மூடிடலாம். நல்லா கொதிக்குது பாருங்க. தண்ணி அரிசி போட்டுருங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. அரிசி போட்டுட்டு 1 கிளாஸுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி வைங்க. சாதா ரைஸ் இருந்தால் கூட உங்ககிட்ட எந்த ரைஸ் இருக்கோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. இதுதான் அதுதான்லாம் கிடையாது. சாப்பாட்டு அரிசி இருக்கா, பாஸ்மதி ரைஸ் இருக்கா, பச்சை அரிசி, பொன்னி அரிசி இருக்கா, கொஞ்சம் வேணும். பச்சை அரிசி, நார்மல் அரிசி இருக்கா, எதுவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. நம்ம இஷ்டமா. நான் இதில் நட்ஸ்லாம் போடுவேன், என் பாப்பா சாப்பிட மாட்டா, அதனால நான் நட்ஸ் போடுறதில்ல பிரியாணியில். இதை அப்படியே போட்டுட்டு குக்கர் போட்டுருங்க.
மூடி போட்டு ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் தம்முல விட்டு நான் காட்டுவேன். பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஆயிடுச்சு, ஸ்பெஷல் போயிடுச்சு. பாருங்க சூப்பராக வந்துருக்குங்க, வீடே மனமாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. பாருங்க பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். காளான் இருந்தது, இதே கூட காளான் இல்லைன்னா எம்டியாக கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு. கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.